மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் சேனலில் நிஃப்டிக்கு அந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 18,070 மேலே இருந்தால் புள்ளி, கீழே இருந்தால் பேஸ்ன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த லெவல் வந்து மார்க்கெட் மேலே போயிடுது. பட் பெருசாக வால்யூம் இல்லை, அதனால் இன்டர்நெட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் பேங்க் நிஃப்டியோடைய புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம், அதுவும் டார்கெட் ஒன்றாச்சு வைட்டு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபின் நிஃப்டிலையும் பண்ணோம். பட் அதை தான் தட் பெருசாக வந்து இன்டர்நெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியல, வால்யூம் பெருசாக இல்லை. ஸோ நம்ம சண்டேவே அனலைஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், வால்யூம் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. மண்டே வந்து குளோபல் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறனால பெருசாக வால்யூம் இருக்காது, வால்டிலிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரைடேவோடைய அந்த 3:00 கேண்டில் வந்து ஒரு பெரிய ஃபால் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட் டேவே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோடைய ஹையர் குளோக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நிஃப்டிலேயே அதே மாதிரி சின்ன தான், பேங்க் நிஃப்டியில் இன்னொரு கொஞ்சம் டெய்லி கேண்டிலில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க் நிஃப்டியில் இந்த 29th டிசம்பரோடைய கேண்டிலோடைய ஹையர் லோக்குள்ள வந்து 30th டிசம்பர் இருக்கு. ஸோ 30th டிசம்பரோட ஹையர் லோக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து 2nd January இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாகவே தொடர்ந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குவீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூனர் ஆர் லேட்டர் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஏதோ ஒரு டைரக்ஷனில் வந்து தான் ஆகணும். சேம் இதே ஸ்டோரி தான் அப்படியே வந்து பின் நிஃப்டிலேயே இருக்கு. ஸோ பின் நிஃப்டிலேயே அதே மாதிரி தான் 29th டிசம்பருக்குள்ளே வந்து 30th டிசம்பர் கேண்டில் இருக்குது. ஸோ 30th டிசம்பர் கேண்டிலோட ஹையர் லோக்குள்ள 2nd டிசம்பரோடைய கேண்டில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணக்குள்ள இதுவும் பிரேக் பண்ணணும். நான் எதிர்பார்க்குற, அதாவது நான் வாட்ச் பண்ண போகிற லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 19,180 பின் நிஃப்டிக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணக்கப்புறம் 330. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 29th டிசம்பரோட ஹை அண்ட் தென் 21st டிசம்பரோட ஹை. ஸோ அதோட லெவல் சைடில் கொடுத்துருக்குறேன், 43,500 அண்ட் தென் 43,615. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் வந்து பேங்க் நிஃப்டியில் அப்பர் சைடில் பிரேக் பண்ணிட்டு போகணும்னா பார்க்கணும். பிகாஸ் மேக்ஸிமம் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் HDFC பேங்க்கை வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ HDFC பேங்க் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சைடே ஜோனில் தான் இருக்காரு. ஸோ என்றைக்கு இந்த ஜோன் பிரேக் பண்ணுன்னு தெரியல. ஸோ எப்போ இந்த ஜோன் பிரேக் பண்ணாலும் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் HDFC பேங்க்கும் கொஞ்சம் டெய்லியுமே வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி கேண்டில் அண்ட் தென் வீக்லி கேண்டில் இந்த பேஸ் ஜோனில் மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுன்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ரேலி போயிட்டு இப்போ பேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் ஆக போதா அப்படி இல்லை மீண்டும் ரேலி கண்டினியூ ஆக போகிறாங்கிறத வாட்ச் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் தெரியும், ரேலி பேஸ் ரேலின்னு இருக்குது, அப்படி இல்லை ரேலி பேஸ் ட்ராப்புன்னு இருக்குது. ஸோ இதில் சினாரியோ நம்பர் 1 ஆர் சினாரியோ நம்பர் 2 ரெண்டில் எது வேணாலும் வரலாம். ஸோ அதனால் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 30th டிசம்பரோடைய ஹை இருக்குது. ஸோ அந்த நாளில் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தென் 21st டிசம்பரோட ஹை. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மோர் ஆர்லஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்குள்ளே பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துடும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண போகுது அந்த நாளைக்கு பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அதனால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஈட்டிங் இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அகரேஷன் வரலாம். பட் பேங்க் நிஃப்டி எப்படி நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸோட ட்ரேட் ஆக போகுதோ அதுதான் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண போகுது. அண்ட் தென் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் புல்லிஷாக இருக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் பேரிஸாக இருக்கிறாங்க, அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் புல்லிஷாக இருக்கிறாங்க. ஸோ எப்பயும் போல் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு ஆப்போசிட்டாக கிளைண்ட் வந்து பேரிஸாக இருக்காங்க. பட் எனக்கு இந்த டேட்டா அந்த எல்லாத்தையும் கன்வின்சிங்காக இல்லை. ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வால்யூம் இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். பிகாஸ் சடனாகவே மார்க்கெட் ஆகுங்க அவங்களுடைய முள்ளி சைட்லேருந்து பேரிஸ் மாறத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கிளியர் கிளைட் பேன் இந்த பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஓட கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த ரெண்டு லெவல் 43,500 அண்ட் தென் 43,615. ஸோ இந்த ரெண்டு லெவலில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு இன்டர்டேக்கான ட்ரேடிங் பிளானை அமைச்சு கொடுக்குமா இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டு லெவலில் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றவர்கள் சந்திப்போம். மகிழ்ச்சி.